ஐசிசி தரவரிசையின் புதிய பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கு பிறகு வெளியிடப்பட்டு இருக்கும் பட்டியலில் இந்திய வீரர்களின் இடங்களில் அதிக மாற்றம் உருவாகியிருக்கிறது. இதில் கோலி புதிய சாதனை படைத்திருக்கிறார். அதே போல் இந்திய அணியால் புறக்கணிக்கப்பட்டு வரும் அஸ்வினும் சாதனை படைத்துள்ளார். மேலும் புவனேஸ்வர் குமார் தனது புள்ளி பட்டியலில் கணிசமாக இடங்கள் முன்னேறி இருக்கிறார். இந்திய அணி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் இழந்தது. முதல் இரண்டு போட்டிகளில் தோற்ற இந்தியா கடைசி போட்டியில் மீண்டு வந்தது. இதனால் டெஸ்ட் அணிகளின் தரவரிசையில் மாற்றம் இல்லாமல் முதலிடத்திலேயே இருக்கிறது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் புதிய இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார்கள். முதல் முறையாக புவனேஷ்குமார் டெஸ்ட் தரவரிசையில் 2வது இடம் பிடித்துள்ளார். இஷாந்த் சர்மா 26வது இடம் பிடித்துள்ளார். பூம்ரா மொத்தமாக முன்னேறி 46வது இடத்தை பிடித்துள்ளார். இந்த தொடரில் வாய்ப்பே அளிக்கப்படாத ஜடேஜா இன்னும் 844 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருக்கிறார். அஸ்வின் 5வது இடத்தில் தொடர்ந்து 803 புள்ளிகளுடன் இருக்கிறார். முதலிடத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்கிறார். இதில் கோலி புதிய சாதனை படைத்திருக்கிறார். இவர் 912 புள்ளிகள் பெற்றுள்ளார். இதன் மூலம் லாராவின் 911 புள்ளிகள் சாதனையை முறியடித்துள்ளார் கோலி. இதில் மொத்தமாக டான் பிராட்மன் 964 புள்ளிகளுடன் முதலில் இருக்கிறார். தற்போதைய தரவரிசையில் ஸ்டீவ் ஸ்மித் 9407 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். மேலும் பல கிரிக்கெட் மற்றும் IPL ஏலம் சார்ந்த தகவலுக்கு தமிழ் மைக்கேலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.